ரீசெண்டாக ஈரோட்லேருந்து மூணு பொண்ணுங்க நான் கொரியாவுக்கு போக போகிறேன் போய் பிடிஎஸ்சில் இருக்க மெம்பர்ஸ்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பதிமூணாயிரூவா வச்சுட்டு இங்கேருந்து விசாகப்பட்டினம் போய் திருப்பி வந்துட்டாங்க காசில் அப்படின்னு எப்படி மூணு பொண்ணுங்க பாஸ்போர்ட் கிடையாது ஈஸா கிடையாது வெறும் பதிமூணாயிரம் ரூபா கையில் வச்சுட்டு மூணு பொண்ணுங்க நான் வந்து கொரியாவுக்கு போக போகிறேன் போயிட்டு பிடிஎஸை பார்க்க போகிறேன்னு போனாங்க ஏன் இங்கே இருக்கிற நிறைய பொண்ணுங்க வந்து நான் பிடிஎஸ் வேணு நான் பிடிஎஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே இருக்க நிறைய பெண்களுக்கு அப்படி தான் வந்து நான் பிடிஎஸை பார்க்கணும் கொரியா போடணுன்ற ஆசை நிறையா பேர் இருக்கு இருக்குது ஏன் ஒரு பத்து வருஷத்தில் பிடிஎஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய கேப் ஆப் அப்படின்ற கல்ச்சர் வந்து உலக ஃபுல்லாக பரவிடுச்சு நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவில் அவ்வளோ கே ட்ராமாஸ் பார்க்குறாங்க கொரியன் ட்ராமாஸ் பார்க்குறாங்க அவ்வளோ வந்து அதிகமான வந்து கேப் ஆப் சாங்ஸ்லாம் பிடிஎஸ் சாங்ஸ்லாம் தான் கேட்குறாங்க இவ்வளோ இந்தியன்ஸ் வந்து கொரியாவை லவ் பண்ணாலுமே கொரியன்ஸ் லவ் பண்ணாலுமே கொரியாவில் ஒரு சில இடங்கள்ல இந்தியன்ஸ்னாலே ரொம்ப அழுக்கானவங்க அப்படின்ற மாதிரி இந்தியன்ஸ் மேல ஒரு விருப்ப காட்டுற ஒரு பழக்கம் வந்து கொரியால இருந்துகிட்டு இருக்கு ரீசெண்டாக கொரியாவுக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில வந்து ஒரு போர்டு வந்து வச்சிருக்காங்க இதை வந்து ஒரு விளாகர் வந்து விளாக் எடுத்து இப்படி இருக்கு கொரியால அப்படின்னு போட்டிருந்தாரு அவர் கொரியா பேஸ்டு இருக்கிற ஒரு இந்தியன் விளாகர் அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து இங்க பாருங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்தியன்ஸுக்கும் பாகிஸ்தான் ஆண்களுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து இது கிடையாது அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துல வந்து இஸ்லாம் அவுட் இந்துஸ் அவுட் அப்படின்னு சொல்லி இங்க இஸ்லாமையும் இந்தியா இந்துவையும் ஃபாலோ பண்ற இது வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்கு இவங்க வந்து இங்க இருக்கக்கூடாது ஊரை விட்டே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹேட்டட் வந்து இருக்கு நிறைய பேர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இவங்க மட்டும் கிடையாது யூடியூப்ல போயிட்டு கொரியன்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு எதிராக இருக்காங்க போட்டு சும்மா டைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வீடியோஸ் அது எனக்கு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு என்ன வந்து நான் இந்தியன்றதால நீ வந்து கருப்பாக இருக்க கொரியாவில் இருக்க ஒரு டீச்சர் வந்து என்ன நான் இந்தியன்ஸை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க கொரியாவில் இருக்க எல்லா ஸ்கூல் பசங்களும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து மல்டி அவங்க வந்து மண்ணாக இருப்பாங்க அவங்க உடம்பு ஃபுல்லாக மண்ணாகவே இருக்கும் she was she's a teacher and she was teaching and they were talking about india i guess small kids and they were like oh we don't like indian people they look like um, muddy indians are romba vandu dirty ah இந்தியன்ஸ்னால் வந்து ரொம்ப அழுக்காக இருப்பாங்க அவங்க வந்து எப்படி ஒரு ஸ்டேட் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வந்து இந்தியன்ஸ்னாலே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான சவுத் கொரியா நடந்துகிட்டு இருக்கு தான் உண்மை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியாவில் நீங்க வந்து ஒரு துணி கடைக்கு போறீங்க துணி கடைக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் துணியை தொட்டு பார்த்து வாங்குவோம் இப்போ நீங்கள் துணி கடைக்கு துணியை தொட்டு பார்க்கலாம் துணியை தொடறீங்க சித்திட்டு துணியெல்லாம் தொடாத துணியை நீ தொடக்காயிடும் துணி அழுக்காயிடும் துணியெல்லாம் தொடாதிங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு

கொரியால போற பத்து பேர்ல ஏழு பேருக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் கொரியால இந்தியன்ஸ்க்கு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆந்திரால ஆனந்த்பூர் அப்படின்னு சொல்ல போற இடத்துல கியார் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது கொரியன் கம்பெனி ஓகேவா இங்க வந்து பெரிய மேனுபேக்சர் பண்றாங்க ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் வாங்கி அங்க வந்து மேனுபேக்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கியார் மோட்டார்ஸ் வந்து இந்த இடத்த சுத்தி இருக்கிற சில ரெஸ்டாரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொரியன் சூழ்நிலை அப்படின்னு போட்டிருக்கோம் கொரியன் சூழ்நிலாம் கொரியன்ஸ் மட்டும்தான் வரணும் சர்வென்ட்டாக கூட வந்து இந்தியன்ஸ் இருக்கக்கூடாது நாங்கள் வந்து கொரியன்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் இங்கே வந்து இந்தியன்ஸுக்கு அலோவ் கிடையாதுன்றத இந்தியாவில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இங்கே கியா மோட்டார்ஸில் ஆந்திர அளவு இடத்துல நடந்துகிட்டு இருக்குங்க கொரியன்ஸும் கொரியன்ஸ் வை 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 தாட் பாலிசி வை தாட் பாலிசி யா பட் யூ கே நாட் டிஸ்கிரிமினேட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்தியன்ஸுக்கு கொரியன்ஸாலும் இந்த ரெஸ்க்ரிமேஷன் நடக்குதுன்றது ஒரு கசப்பான உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அது நடக்குது இதனால கொரியன்ஸ் இந்தியாவை இவ்வளோ ஹேட் பண்றாங்க ஆனா இந்தியன்ஸ் எப்படி கொரியனை இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நான் வந்து அவங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுதான் கிண்ணிக்குள்ள பார்க்க போறோம் வாங்க விடிய போலாம் சவுத் கொரியா அப்படின்ற இந்த கண்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரியே தான் அவங்களும் அவங்க வந்து நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் கையில வந்து அடிமையா இருந்தோம் அவங்க ஜாப்பானீஸ் கையில அடிமையா இருந்தாங்க வந்து முடி வந்துச்சு அமெரிக்கா அட்டாம் பாம் எடுத்து போய் ஜப்பானில் போட்டாங்க அப்புறம் ஜப்பானை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் ஆக்கிரமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிது எப்போ சுதந்திரம் கிடச்சிதுன்னா சவுத் கொரியாவுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு கரெக்டாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் நமக்கும் அவங்களுக்கும் ஒரே நாள் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து கொரியன்ஸும் இந்தியன்ஸும் அந்த கவர்மெண்ட் ரீதியில் சொல்கிறேன் கொரியாவுக்கும் இந்தியாவுக்கும் நட்பு நாடுன்னு தான் சொல்லலாம் கொரியன்ஸ் கொரியன்ஸுக்குள்ள கொரியா வந்து சைனாவை நம்பவே மாட்டாங்க ஆனால் இந்தியாவை நம்புவாங்க அந்த மாதிரி இருக்க ஒரு கண்ட்ரி தான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளிலயும் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரே நாளில் கிடையாது பட் வருஷங்கள் வந்து ரெண்டு மூணு வருஷங்கள் டிஃபரென்ஸ் ஆகும் ஆனா ஒரே நாளில் இருக்கு இருந்தாலுமே இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் வந்து பெரிய எதிரி நாடு மாதிரி கிடையாது ரொம்ப அன்பால பாசமாட்ட இருக்க ஒரு நாடுன்னு தான் சொல்லலாம் அது இல்லாமல் கொரியா வந்து ரொம்ப எஜுகேட்டடான ஒரு கண்ட்ரி ஓகேவா கொரியா வந்து ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க இங்க எல்லாருமே வந்து இங்க படிச்சதுனால அவங்களுக்கு வந்து அறிவு வந்துடும் இவன் படிக்காதனால அறிவு அறிவு இல்லாமல் இருக்கான் படிச்சிருந்தாலும் ஜாதி ரீதியாவோ இல்லை மத ரீதியாவோ மொழி ரீதியாவோ இல்லை நிலத்தின் ரீதியாக ஒருத்தன் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டான் அவன் படிச்சுட்டானா அறிவு வந்துடும் நம்ம சொல்லுவோம்ல சவுத் கொரியாவில் எல்லாருமே படித்தவங்க கிட்டத்தான் ரேட் கிட்ட தொண்ணூறுக்கு மேலே இருக்கு அப்படி எல்லாருமே படித்த இடத்துல வந்து எதுக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொரியாவோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கல்ச்சர்னு சொல்லலாம் அவங்க வந்து கலக்க மாட்டாங்க அவங்க யாருக்கிட்டையுமே இந்த பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நம்ம ஊரில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம கல்ச்சர் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற இதில் இருக்கவங்க ஏன்னா வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்டு சவுத் கொரியாவை ஜப்பான்ல இருந்து நிறைய பேர் இருந்து இன்வைட் பண்ணி அவங்க வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் சவுத் கொரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு பெரிய கண்ட்ரியாகவே இருக்காங்க கிரேசி கொரியா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இந்த யூடியூப் இந்தியா பேஸ்ட் யூடியூப் சேனல் அவர் இந்தியன் தான் வந்து இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் கொரியாவில் வந்து பத்து வருஷமா இருக்காரு அவர் தான் இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொரியாலாம் இருக்கு கொரியா என்ன விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போடுற ஒரு யூடியூபர் தான் இவங்க வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து டெல்லியிலேருந்து கலந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதால இவங்க வந்து அந்த ஃப்ரெண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு இடமா போயிட்டு அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்டாங்களா இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னும்போது அங்கே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இடா வாடா போகலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அங்கே இருக்க யாருமே அவங்கள உள்ள உடலையும் நீங்கள் உள்ளே வரக்கூடாது உங்களுக்கு நீங்கள் அளவு பண்ண மாட்டோம் இந்தியன்ஸ்க்கு அளவு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலாக நடந்துக்கிட்டு அவங்கள கலப்பு வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வரக்காதீங்க இங்கே வராதிங்க வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க அப்படின்ட்டு சரி வேறு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் போலாம் அப்படின்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இங்கே அலோவ் பண்ண மாட்டோம் என்ன கொரியாவில் அங்கே இருக்கிற ஆட்களுக்கு இங்கே உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் நீங்கள் வெளில போங்க அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கே தான் இந்த போர்டை பார்த்துருக்காரு இந்தியன்ஸுக்கும் பாகிஸ்தானீஸுக்கும் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வந்து இருந்திருக்கு இதை அவர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தார் அவர் ஒய்ஃப் கிட்ட கேட்டாங்களா இப்படி ஒரு சமூகம் நடந்துருக்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டால் அவங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க அவன் ஒய்ஃப் வந்து ஒரு கொரியனா அவங்க ஒரு ஒய்ஃப் கொரியனாக இருக்கிறவங்க தான் வந்து இது நீங்கள் அப்லோட் பண்ணுங்க உலகத்துக்கு இது தெரியட்டும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் டிஸ்கிரிமினேஷன்லாம் கொரியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியட்டும் அப்படின்னு சொல்லி இது அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸ்க்கு மட்டும் கிடையாது இது உலகத்தில் இருக்க நிறையா நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து யாராச்சும் கொரியா போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது நடந்துகிட்டு தான் இருக்குது போன வருஷம் எத்தனை பேருக்கு நான் இருக்குதுன்னு தெரியல ஒரு சவுத் கொரியன் யூடியூபர் வந்து இந்தியாவில் பிளாக் பண்ணிட்டு இருந்தாங்க பேசிக்காக அவங்க லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லைவ் போயிட்டு நான் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் விஷயத்தை பார்த்தேன் அப்படின்றப்ப அவங்க யூடியூப் சேனலில் வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு பசங்க வந்து அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க அந்த பொண்ணை வந்து கிஸ் பண்ண பார்த்தாங்க அப்போ அந்த நேரத்தில் ஒரு இந்தியன் அந்த யூடியூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அந்த லைவை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்து அந்த பசங்களை வந்து அந்த பசங்க கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்றினாங்க காப்பாற்றணும் யாரு ஒரு இந்தியன் அவங்க அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ரெண்டு பசங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அங்கே ஒரு இண்டியன் போயிட்டு எந்த எதுவுமே பார்க்காம அவங்கள போய் காப்பாற்றினாங்க காப்பாற்றிட்டு அவங்களுக்கு ஒரு செல்ஃபான இதை வந்து கொடுத்தாங்க அது ஒரு பெரிய இதாச்சு பெரிய ஆச்சு ஓகேவா அங்கே ஒரு இந்தியன் சவுத் கொரியன் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல ஏன் நாடு அப்படின்றது ஆனால் இது வந்து அங்கே நடந்ததுல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூகம் நடந்திருக்கு ஒரு டீச்சர் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ப்ரொஃபஸராக வந்து அங்கே வந்து வேலை கிடச்சிருக்கு சவுத் கொரியாவில் அவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அங்கே சவுத் கொரியாவில் இருக்கிற சில சவுத் கொரியன்ஸ் என்ன பண்ணாங்களாம் இவரை வந்து புள்ளி பண்ண ஆரம்பிச்சாங்களாம் வாடுற இப்படி இருக்கான் கருப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் அவர் அட்டன் ஏன் சிப்போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் எல்லாரும் சேர்ந்து வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் இதை வந்து நடந்துச்சா டக்குன்னு அப்புறமா வந்து சந்தே ஆனதுக்கு அப்புறமா போலீஸ் கால் பண்ணி போலீஸ் வந்து எங்ககிட்ட நடந்துக்கிறாங்க என்ன வந்து இந்தியன் டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் போலீஸ் என்ன சொன்னார் தெரியுமா அந்த ப்ரொஃபஸரை பார்த்து இந்தியன் ப்ரொஃபஸரை பார்த்து நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து சவுத் கொரியாவில் நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு இந்தியன் டீச்சர் வந்து கொரியாவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீச்சரா அவங்க வந்து இந்தியன்ஸை பத்தி நான் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த குழந்தைங்கிட்ட கேட்டா அவங்க வந்து ரொம்ப மண் உடம்புல இருக்கும் ரொம்ப வந்து அழுக்காக இருப்பாங்க அவங்க வந்து மட்டியாக இருப்பாங்க அவங்க உடம்பு ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த குழந்தைங்களோட மைண்ட் செட்டே அப்படி தான் இருந்திருக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க ஒரு பெரிய பிடிஎஸ் ஃபேன் என்கிட்ட வந்து ஃபிஃப்ட் கேம் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறையா சீரீஸ்லாம் கொரியன் ட்ராமா எனக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க தான் அவங்க என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா கொரியன் சபில் லிப்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து எப்படி உடம்பு எப்படி வந்து ஃபேஸ் இருக்கணும் எப்படி எவ்வளோ க்ளீனாக வந்து எப்படி க்ளோவிங் என்ன வச்சுக்கணும் அந்த லுக்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்றத எங்கள் ஃப்ரெண்டு எங்கிட்ட சொன்னாங்க பட் அது இருக்கலாம் ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா கொரியாவில் இருக்க பிரச்சனை என்னென்னா அங்கே உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னா நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கணுமா அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரின்றது உங்களோட லுக்கே எப்படி இருக்கிறத பொறுத்து தான் உங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்குமா ஏன்னா வந்து சில இடத்துல கவர்மெண்ட் இதுலேயே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ஆஃபர் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஐஸ் இப்படி இருக்கணும் நோஸ் இப்படி இருக்கணும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ அளவுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்களாம் அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கு தெரியலங்க நம்ம வந்து இங்க இருந்துக்கிட்டே ஒருத்தன் குண்டா இருக்கான அவனை அசிங்கப்படுத்தாது அவன் கருப்பா இருக்கான்னு அவங்க அசிங்கப்படுத்தாதுன்றது நமக்கு இங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அவங்க ஒருத்தன் கருப்பா இருந்தானா அவனோட நிலைமை என்னான்றது இவனோட லுக் இப்படி இருக்கு இவன் லுக் இப்படி இருக்கு அப்படின்றத தான் அவனுக்கு ஒரு வேலையே கிடைக்குமா நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கான் சவுத் கொரியால நிறைய பேர் இங்க பாங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சவுத் கொரியால நாங்க நல்லா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோம் எங்ககிட்ட வந்து நல்லா நல்லா பண்ணுவோம் அப்படின்றத ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு கல்யாணம் ஆனால் அந்த கல்யாணத்தில் வந்து கிஃப்ட்டாக வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற அந்த கூப்பன் வந்து தருவாங்களாம் அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் கிஃப்ட்டாக வந்து தருவாங்களாம் ஸோ ஒரு கொரியன் வந்து இங்கிலாண்டில் வந்து லண்டனில் வந்து அவங்க வந்து ஒரு எஜுகேஷனை முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெசுமியில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒரு கம்பெனி கிடைப்பாங்க கம்பெனி வந்து இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ இப்போ அட்டன் பண்ணலான்னு போனால் இந்த ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ ஒரே மாதிரி இல்லையே இந்த ஃபோட்டோவில் அழகாக இருக்கும் அவங்க இந்த ஃபோட்டோவில் அவங்க மூஞ்சி அழகாக இல்லைன்னு சொல்லி இதை வச்சு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு சுத்தமாக புரியலைங்க நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிக்கிறீங்க காலேஜ் முடிக்கிறீங்க கிராஜுவேட் ஆகிறீங்க ஒரு நல்ல ஒரு மார்க் வச்சு வெளில போகிறீங்க உங்களை இன்டர்வியூவில் வந்து நீங்கள் நல்லாவே இல்லை உங்கள் லுக்கே நல்லா இல்லைன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும் நான் என்னோடய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது என்னோடய மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து பார்த்துட்டா ஒரு வேலைக்கு எடுப்பாங்க இது கரெக்டாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா நைன்டீன் நைன்ட்டீஸில் வந்து கொரியாவில் வந்து சவுத் கொரியாவில் சவுத் கொரியா வேறு நார்த் கொரியா வேறு ஓகே சவுத் கொரியாவில் எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் வந்துச்சு அப்போ ஆச்சு அப்படின்னா சவுத் கொரியா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க எங்களுக்கு வாங்க எங்கள் ஊருக்கு வாங்க எங்கள் ஊரில் வந்து கம்பெனி ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க எங்களோட கேபாப் கல்ச்சரில் வேறு இடத்துக்கு போய் பரப்பணும் அப்படின்னு நினச்சாங்க அதில் வந்து இதாகி வந்ததுதான் இந்த பிடிஎஸ் இதெல்லாம் சொல்லலாம் நிறையா இருக்குது கேபாப்பில் பிடிஎஸ்ன்றது உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் அப்படி காலில் லிங்க் தரேன் போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ இப்படி வரும்போது எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ன்றது பெருசாக தெரியாது கே ட்ராமான்றது இந்த கொரியன் ட்ராமான்றது அதிகமாக அந்த பாப்புலராக இருந்துச்சான்றது தெரியாது ஆனால் இந்த பத்து வருஷத்தில் அவங்களோட கல்ச்சரையோ அவங்களோட இதையோ வந்து நிறைய இடத்துல வந்து பரப்ப ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பிடிஎஸ் ஆலையை மட்டுமே அஃப்தான் டூரிஸ்ட் வராங்க சவுத் கொரியா நம்பி இருக்கிறதுல பாதி வந்து டூரிசம் நம்பி டூரிஸ்ட் அத்தனை பேர் போகிறாங்க ஆனால் டூரிஸ்ட்டாக போகும்போது அந்த நாட்டில் எனக்கு டிஸ்கிரிமினேஷன் நடந்தால் எப்படி இருக்கும் அது கொரியாவில் நடந்துகிட்டு இருக்கு ஏன் இது கொரியால நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் பேசிக்காக நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் ஒரு சமூகம் நடந்தால் அது தப்பா ரைட் கேட்டிங்கன்னா அது தப்பு உங்களை தூக்கிட்டு உள்ளே போட்டுருவாங்க ஏன்னா அவ்வளோ அளவுக்கு சட்டம் நம்மகிட்ட இருக்குன்றது தான் உண்மை பாபா சாஹிப் அம்பேத்கர் இருக்கார்ல அவர் என்ன பண்ணார்னா அவர் கான்ஸ்டியூஷன் எழுதும் போது டிஸ்கிரிமினேஷன் தப்பு ஏன்னா இந்தியாவில் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக விழுந்துச்சு ஓகேவா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒருத்தர் வந்து டிஸ்கிரிமினேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடாது ஆர்டிகல் சொல்லுதுன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் படி உங்களை ரிலீஜியன் ரீதியாவோ உங்களோட ரேஸ் ரீதியாவோ காஸ்ட் ரீதியாவோ இல்ல உங்களோட ஜெண்டர் ரீதியாவோ இல்லை நீங்க இந்த இடத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்கிரிமினேஷன் பண்ணா அது சட்டத்தின்படி குற்றம் அது ரொம்ப கடுமையான குற்றம் அப்படின்றத சொல்லலாம் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணலன்னா ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்கும் அது வந்து இந்தியாலே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற இடத்துல இருக்கு ஓகேவா டிஸ்கிரிமினேஷன் இந்தியா தான் பண்ணக்கூடாது அது மொழி ரீதியாவோ ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இல்லை இந்த இடத்துல பிறந்திருக்கானு சொல்லி அவனை வந்து அன்டச்சபிளிட்டியோ இந்த தீண்டாமையோ இல்லை இந்த ஒடுக்கறத்தோ பண்ணக்கூடாது அது இந்தியா சட்டத்தின் படி அப்படி பண்ணாங்கன்ற தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் இவ்வளோ அளவுக்கு இந்தியாவில் ஸ்ட்ராங்காக இருக்க சட்டத்துக்கு காரணம் வந்து அம்பேத்கர்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இந்தியாவில் இருந்துச்சு அதை மாற்றணுன்றது அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் வந்து வச்சிருந்தாரு இப்போ கொரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா கொரியாவில் அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்கான சட்டம் கிடையாது கொரியாவில் டிஸ்கிரிமினேட் ஆரச்சி பண்ணாங்கன்னா உங்களோட ரேஸை வச்சோ உங்களோட உங்களோட ஜென்டரை வச்சோ இல்லை எதையாவது வச்சோ உங்களை வந்து டிஸ்கிரி டிஸ்கிரிமினேட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சட்டம் இல்லைன்றது தான் வந்து கொரியாவோட இதுலேருந்து சொல்லலாம் யூஏன் இருக்காங்கல்ல யுனைடெட் நேஷன்ஸ் அதிகமாக வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க கொரியாவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் நடக்கக்கூடாது இது வந்து நீங்கள் வந்து ரேசிசம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து அதிகமாக வந்து ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து நீங்கள் சட்டமாக ஆக்குங்கன்னு சொன்னாங்க இன்ன வரையும் சவுத் கொரியாவில் வந்து பெருசாக எதுவும் எடுக்கல சவுத் கொரியன்ஸ் சவுத் கொரியன்ஸ் மட்டும்தான் மற்றவங்களை வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் மற்றவங்க வந்து இப்படி அழுக்காக இருக்காங்க மற்றவங்க வந்து கருப்பாக இருக்காங்க மற்றவங்களோட மோ நோஸ் வந்து இப்படி இருக்குது மற்றவங்களோட ஜாலன் இப்படி இருக்குது மற்றவங்களோட கண் இப்படி இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படின்றது இன்னமும் சட்டமாக பெரிய சட்டமாக இல்லை அப்படி பண்ண தப்புன்ற மாதிரி சட்டமாக இல்லை அதுதான் சவுத் கொரியாவில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில் இருக்க மாதிரி அப்படி ஒரு இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வந்து யார் பழையாலுமே தப்புங்க எனக்கு அதாவது நம்ம சவுத் கொரியா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் அப்படின்னா நீங்கள் சவுத் வச்சு ஏட் பண்ணணும் இவங்க எல்லாருமே பைக் ஆட் பண்ணணும் ஏன்னா எல்லாத்தையும் கிளம்பிவிடுவாங்க பைக் ஆட் மாலீவ்ஸ்னு கிளம்புறாங்க பைக் ஆட் அன்னப்பூரின்னு கிளம்புறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பைக் ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது நடக்கக்கூடாதுன்றது தான் பார்க்கணுமா தவிர அங்கே நீ பண்ணிட்டுல நீ வருவல்ல இங்கே இந்தியாவுக்கு வருவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா கர்நாடக அளவத்தை வந்து தனித்தரமாட்டா தமிழர்களை போட்டு அடிக்கிறானா அதே ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்க காசு நடக்க தான் நம்ம யோசிக்கிறோம் அந்த பிரச்சனை முடிக்கதான் தவிர நீ அடிச்சா நானும் அடி பண்றதுக்கு போனோம்னா எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு சுத்த வேண்டியதான் வந்து இந்த உலகத்தையே பிளைண்ட் ஆக்கிரும் அப்படின்றது தான் உண்மை கண்ணை நீ குத்துட்டு ஓ நான் குத்துறேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே பிளைண்டா தான் ஆகி போகும் இது நம்ம வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்கணும் சவுத் கோரியா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றத நீங்க ஒரு வீடியோ பற்றி பேசணும் நிறைய இந்த வீடியோ பார்க்கலாம் நீங்களும் வீடியோ பத்தி பேசணும் எல்லாருமே இதை பத்தி கிட்ட பேச ஆரம்பிப்போம் சவுத் கொரியாவில் இருக்கிற இந்த சட்டத்தை மாற்றணும் அப்படின்றத இன்னும் நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணோம்னா இன்னும் சோசியல் மீடியா நிறைய பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுதான் உண்மை இதை சொல்லின்னு நான் முடிச்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்க்கலாம் பை ரைஸ்